நாளுக்காய் மே துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியான கிருபைகள் கிடைக்கவில்லை அப்பா இந்த தேசத்துல. ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கவும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கூடவும் உம்முடைய மகத்துவமான அன்பை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே கொடுத்த இந்த விசேஷித்த பாக்கியத்திற்காய் நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசும் உடைய வசனங்களினால எங்களை நிறைத்தருளும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகையில் யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து நாம் யோசிக்க ஆரம்பித்தோம். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை ஒரு திவ்யமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். அவன் ஆண்டவர் அவனை பல்வேறு மாதிரியான துன்ப பாதையில் நடத்தி வந்தாலும் தேவனை குறித்த கசப்பு அவனுடைய இதயத்துல இல்லை. நாம வந்து சில பேருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு வந்து ரொம்ப கடினமான பாதையிலே அவர் நடக்கும்போது கடவுளை குறித்து கசப்பு அவருடைய இதயத்திலே வந்துவிடும். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. நான் எதற்காக இப்படி சொல்லுகிறேன் என்றால், அவன் ஒவ்வொரு இடத்திலும் அவன் பேசுகிறதை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலே கசப்பு இல்லாதது தெரியும். அவன் வாழ்க்கையில வந்து இப்போ வந்து எகிப்து ராஜாவினிடத்துல அவன் எப்படி பேசுகிறான் அதை பாருங்க. அவனுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ரொம்ப கான்பிடென்டாகவும் ரொம்ப தைரியமாகவும் அவன் தன்னை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறான். அதாவது பஞ்சத்தில் அடிபட்டவன் மாதிரியும் ஒரு கிரிமினல் மாதிரியும் குற்றம் சாட்டப்பட்டவன் மாதிரியும் பயங்கரமான குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தவன் பட்ட மாதிரி அவன் காண்பிக்காமல் தேவனுடைய பிள்ளை மாதிரியும் தேவனுடைய செல்ல பிள்ளை மாதிரியும் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவன் மாதிரியும் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய தோற்றம் அவனுடைய எடுப்பு அவனுடைய பேச்சு அப்படி இருக்கு. அந்த மாதிரி தைரியமாய் பேசுகிறான். இதுதான் வந்து தேவனுக்குள் முதிர்ச்சியான தேவனுடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கும் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் வந்து பல்வேறு துன்ப பாதையில் அவர்கள் நடந்தாலும் அந்த துன்பம் அவர்களை அணுகாது. நீ தண்ணீரில் நடந்தாலும் தண்ணீர் உன் மீது புரளுவதில்லை என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். அக்னிக்குள்ளாய் நடந்தாலும் அக்னி உன்னை பற்றாது என்று நாம் ஏசாயாவிலே வாசிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கு பிரச்சனை வராதா? பிரச்சனை வரும். யோசேப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு பயங்கரமான ஒரு பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில. எத்தனை பிரச்சனை, ஒன்று இரண்டு அல்ல, போகும் இடங்களெல்லாம் பிரச்சனை தொடர்கிறது. ஆனா அந்த பிரச்சனைகள் அவனை அணுகியதா அவனை தீண்டியதா என்றால் அந்த பிரச்சனைகள் அவனை தீண்டியதில்லை. அவன் வந்து அந்த படுகுழிக்குள் தள்ளப்படும் போது பொறாமை பிடித்த சகோதரர்களினாலே வெறுக்கப்பட்டவனாய் தள்ளப்படுகிறான். வேதத்துல போட்டிருக்கே, கெஞ்சி மன்றாடினானா, என்னை வந்து என் தந்தையினிடத்திலிருந்து பிரித்து விடாதீர்கள், உங்களிடத்திலிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள், எனக்கு வாழ ஆசைப்படுகிறேன், சுதந்திரமாயிருக்க ஆசைப்படுகிறேன், உங்களை மாதிரி நானும் ஒருவன் என்று சொல்லி கெஞ்சினானாம். தாயில்லாத பிள்ளை பாருங்க. ஆனா அந்த மாதிரி அவன் கெஞ்சி கண்ணீர் விட்டு மன்றாடியும் இந்த சகோதரர்களுக்கு மனதுருக்கமே இல்லை. கொடுமையான அவர்கள் அவனை வந்து குழியிலே தள்ளிவிட்டு அகன்று விட்டார்கள். இந்த மாதிரி வந்து நடத்தப்பட்டால் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு இதயம் எப்படி மாறிவிடும் பாருங்க. ஆனா யோசேப்புடைய இதயம் அப்படி மாறவே இல்லை. அவருடைய அன்பு அவனை தீண்டி இருந்தது. துன்பங்கள் தீண்டவில்லை, பிரச்சனைகள் தீண்டவில்லை. எது தீண்டியது? அவருடைய வசனம் அவனை தீண்டியது.
அவருடைய அன்பு அவனை தீண்டியது. அதனாலதான் ராஜா முன்னாடி நிற்கும் போது அவன் ராஜா பார்க்கும் போது என்ன சொல்றான், அநியாயமாய் சிறைப்படுத்தப்பட்ட யோசேப்பு நீ அப்படின்னு சொல்லல, நீ அக்யூஸ்டா இருந்தியா, நீயா இப்படி எல்லாம் பேசுற அப்படி சொல்லல. அவன் எப்படி சொல்லுகிறான், விசேஷித்த ஆவிகள் உடையவன். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கெட்டப், வித்தியாசமான ஒரு ஒரு பிரசன்டேஷன் வந்து தேவனுடைய ஆவியானவரை பெற்ற மனிதர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வந்து பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாகவும் சிக்கலானவைகளை விடுவிப்பவர்களாகவும் இந்த உலகத்திற்கே வெளிச்சமாயிருப்பவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை தேவனோடு நாம வந்து அந்த மாதிரி யோசேப்பு நடந்த மாதிரி நாமும் நெருக்கமாய் நடந்தோம் என்றால் அந்த மாதிரி ஒரு திவ்ய வாழ்க்கைக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்பது ரொம்ப நிச்சயம். இன்றைக்கு நம்ம வந்து அந்த ஒரு மகிமையான ஒரு ராஜ பாதையிலே யோசேப்பு நடக்க போகிறான், அந்த வாழ்க்கையை நாம் கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டும். வேதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆதியாகமத்திலே 41 அதிகாரம் 37-57 வரைக்கும் இருவர் வாசியுங்கள். ஆதியாகமும் 41 அதிகாரம் 37-57 வரைக்கும். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாத்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்7 எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாயிருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்பு 2 பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 முடிந்த பின் யோசேப்பு சொல்லியிருந்தபடி
ஏழு வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பின் இடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விட்டான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் நான் உனக்குள்ளாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எல்லா ராஜ்யங்களையும் உனக்குள்ளாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்றால் அது வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது யோசேப்பு ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் அழைக்கப்பட்டான். ஆனால் ஆசீர்வாதம் எதை கொண்டு வந்தது? ஆசீர்வாதம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்தது, அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வந்தது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் என்றால் சோம்பல் தனம் என்று நினைக்கிறார்கள். இதற்கு முன்பாக யோசேப்பு எவ்வளவு வேலை செஞ்சான், எத்தனை மணி நேரம் வேலை செய்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனா இப்போ அவனுடைய வாழ்க்கை, அவன் வேலை அதிகமாய் செய்யணும். ஒரு பெரிய தேசம் முழுவதும் அது பஞ்சத்திற்காக அது தயாராகும்படியாக ஒரு பெரிய ஸ்கீம். அவன் ஒவ்வொரு இடமா அந்த 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 பெரிய மகா விரிந்து கிடக்கிற அந்த எகிப்தை அவன் வந்து போய் ஒவ்வொரு இடமா போய் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு இடத்துல போய் அவன் வந்து அந்த நாட்களில அதிக டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இல்லாத நாட்களில இந்த கான்செப்ட், இந்த ஸ்டோரேஜ் கான்செப்டை வந்து அவன் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவன் வந்து அதை சேர்த்து வைத்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்றான். அது வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் வந்து அவன் கட்டமைத்து எல்லாம் வடிவமைத்து அதை பிளான் பண்ணி பெரிய பெரிய அம்பாரங்களை உருவாக்கி அதுக்கென்று ஒரு புதுசா வந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்ணி அவர்களை ட்ரெயின் பண்ணி இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் யோசேப்புக்கு இருந்த அந்த மகா பெரிய ஞானம். அந்த ஞானம் யார் கொடுத்தது? அந்த ஞானம் அவர் கொடுத்தார். அது வந்து அவனுக்கு அந்த ஞானம் இருப்பதை பார்வோனுக்கு தெரியும், பார்வோனை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும். அந்த தேவன் கொடுக்கும் அந்த ஞானம் மனிதர்களுக்குள் பிரகாசிக்கும் போது அந்த அவன் இருக்கும் இடத்தை சுற்றி அந்த பிரகாசம், அந்த ஒளி பிரகாசம் எல்லாருக்கும் தெரிய வருகிறது. பூமியில் உள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் எழுதினான். எந்த மனிதனையும், உங்களையும் என்னையும் கூட யோசேப்பை பிரகாசிக்க வைக்கிற மாதிரி தேவனால் பிரகாசிக்க வைக்க முடியும். ஆனால் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அந்த பிரகாசத்தின் நோக்கம் என்ன? அந்த பிரகாசத்தின் நோக்கம் கடின உழைப்பு. அந்த பிரகாசத்தின் நோக்கம் சோம்பல் கிடையாது. ஆண்டவர் தரிசனத்தை தந்து விட்டார். தரிசனத்தை தந்துவிட்ட ஆண்டவர் நாம் அதற்காக ஓடி ஆடி உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய பேர் வந்து சில கேம்ப்ல எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்டியன் கேம்ப்ல, இந்தந்த இடத்திற்கு வந்து நீடெல்லாம் தேவைப்படுகிறது, இதை வந்து யாராவது போறீங்களா அப்படின்னா எல்லாம் கை தூக்குவாங்க. கை தூக்கிட்டு நான் இந்த இடத்துக்கு போறேன், நான் இந்த இடத்துக்கு போறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பார்கள். அதுக்கு பிறகு அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த அந்த கேம்ப் எல்லாம் முடிந்து வீட்டிற்கு வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வரமாட்டாங்க. மறுபடியும் வந்து அந்த சோம்பல் தனத்தின் ஆவி புகுந்துக்கும். ஓ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு என்று சொல்லி ஏதாவது சொல்லி ஊழியத்திற்கு வருவதை தவிர்த்து விடுவார்கள்.
தரிசனத்தை பெற்ற மனிதர்கள் கடின உழைப்புக்கு தயாராவதில்லை. யோசேப்பு தரிசனத்தை பெற்றான், ஆனால் கடின உழைப்பு அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய நாளிலே யோசேப்பை பார்த்து இப்படி சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நான் கொடுத்த வாய்ப்புகளை சரியாய் பிரயோஜனப்படுத்தாய், கடினமாய் உழைத்தாய், என்னுடைய சந்தோஷத்திலே பங்கு நீ பெற வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் தேவன் கொடுத்த தரிசனத்தை அபியூஸ் பண்ணவங்க எத்தனை பேர்? எல்லாருக்கும் தேவன் இந்த அற்புதமான ஞானத்தை கொடுக்கிறார், தரிசனத்தை கொடுக்கிறார், உபயோகமாயிருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்புகளை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். யோசிப்பு மாதிரி அதை ரொம்ப கருத்தாய், இந்த காரியம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்லி அதை ரொம்ப அரிதாய் போற்றி பாதுகாத்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் பண்ணாம அவன் வந்து உழைக்கிறான். அந்த மாதிரி அவன் கன்சிஸ்டண்டா இருந்ததுனாலதான் 7 வருடம் முடிந்த பிறகு அவன் சொன்ன மாதிரியே ஆகுது. பார்வோன் என்ன சொல்றான், யோசேப்பின் இடத்துல போய் சொல்லுங்க, என்ன கன்சிஸ்டண்டா வந்து அவனுடைய உழைப்பை பார்வோன் கவனித்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில வந்து சரியா கடினமாய் உழைத்து அக்கௌண்டபிலிட்டி இருந்தா நம்மை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர்கள் அவர்களுடைய கண்களிலே நமக்கு தொடர்ந்து கிருபை கிடைக்கும். நம்ம பொறுப்பற்ற தன்மையா இருப்பதை யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அப்படி நினைக்கிறோம், யாரும் நம்மளை கவனிக்கல, நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து எதுவும் யாருக்கும் மறைவாய் இருப்பதில்லை, நன்றாக கவனிங்கள். யோசேப்பினுடைய வெளிச்சம், யோசேப்பினுடைய பிரகாசம் எல்லாருக்கும் தெரிந்தது. எல்லாரும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள், அவனுடைய உத்தமத்தை கவனித்தார்கள், அவன் உண்மையை கவனித்தார்கள், அவனுடைய கடின உழைப்பை கவனித்தார்கள். தேவனும் கவனித்தார், அதனால அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். அவனுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தார். ஆனா இன்னும் அவனுடைய தந்தையை பார்க்கும் பாக்கியம் அவனுக்கு கிடைக்கல, அவனுடைய சகோதரர்களை பார்க்கும் பாக்கியம் அவனுக்கு கிடைக்கல. தேவன் அதை தடுத்திருந்தார். யாக்கோபை பார்க்கும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட 40 வயசுகிட்ட ஆயிடுச்சு. நல்ல மிடில் ஏஜில் தான் வந்து யாக்கோபை மறுபடியும் சந்திக்கிறான், தன்னுடைய தமையன்களை வந்து அவன் சந்திக்கிறான். அது வரைக்கும் வந்து அவன் வந்து தன்னுடைய மனசு எப்படி மாறிடுச்சுன்றத தன்னுடைய பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறத பாருங்க. தேவன் நான் சிறுமைப்பட்டு இருந்த இடத்துல என்னை பெருக பண்ணினார், தேவன் என்னை மறக்க பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் வந்து ரொம்ப சிறுமைப்பட்டேன், ஆனால் தேவன் என் சிறுமையை நீக்கிவிட்டார். சிறுமையிலே அந்த சிறுமை என்னை தீண்டாமல் பாதுகாத்தார். தீண்டாமல் இருந்த அந்த சிறுமை என்னை முழுமையாய் வந்து நீங்க பண்ணினார். ஆண்டவருடைய அபிஷேகம் நுகங்களை முறித்து விடும் என்பதை கவனியுங்கள். உங்களில் நிறைய பேர் இந்த பைபிள் ஸ்டடியை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் நுகத்துக்குள்ளாயிருக்கலாம். ஐயோ, நான் வந்து இந்த மாதிரியான ஒரு நுகத்துக்கு வந்து நான் வந்து டிசர்விங்கே கிடையாது, என் மேலே இந்த நுகம் வந்து பூட்டப்பட்டு இருக்கிறது, என்னை வந்து என்ஸ்லேவ் பண்ற மாதிரி இந்த சூழ்நிலைகள் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் உங்களிடத்துல பெருகும் போது ஒரு நாள் என்ன செய்யும், அந்த நுகம் முறிந்து போய்விடும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க க்ரோ ஆவீங்க, அதாவது அந்த நுகத்தை விட அதிகமாய் நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். அந்த நுகம் என்ன செய்யும், முறிந்து விழுந்து விடும். தேவனுடைய அபிஷேகத்திற்கு அந்த மாதிரியான கிருபைகள் உண்டு.
அதனால என்றைக்கும் வந்து ஐயோ இப்படியே நம்ம இருந்து விடுவோமோ, இதே மாதிரி அடிமையாகவே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவோமோ என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள். தேவனுடைய அபிஷேகம் நுகங்களை முறித்து போடுவிடும். யோசேப்பிற்கு அந்த அபிஷேகம் அதிக அதிகமா இருந்தது, நுகத்தை நொறுக்கி போட்டது, அவனை சிம்மாசனத்திலே கொண்டு போய் வைத்தது. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஆவியானவருடைய நிறைவு, அவருடைய வார்த்தைகள். இந்த காரியத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப வாஞ்சித்து நம்ம நாடும் போது யோசேப்பு மாதிரி ஒரு அற்புதமான, பிரயோஜனமான, உத்தமமான, கடின உழைப்பு நிறைந்த, அக்கௌண்டபிலிட்டி நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும். இந்த வசனங்களை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய வசனங்களுக்காய் நன்றி சுவாமி. யோசேப்புக்கு ஆண்டவரே அந்த ஆவியானவரை கொடுத்தீரே அப்பா, உத்தமமாய் இருக்க அவனுக்கு கிருபை செய்தீரே அப்பா, அக்கௌண்டபிளாய் இருக்க கிருபை செய்தீரே அப்பா, கடின உழைப்பு கொடுக்கும்படியாய் அவனுக்கு உதவி செய்தீரே. எங்களுக்கும் அந்த கிருபைகளை தார சுவாமி. விளக்காய் வெளிச்சமாய் எங்களை சுற்றி இருக்கும் ஜனங்களுக்கு ஆண்டவரே உடைய அற்புதமான மகத்துவங்களை சொல்லும்படியாகவும், உடைய ரட்சிப்பை காண்பிக்கும்படியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தரலாம். உம்முடைய குமாரனை மாதிரி எங்களை மாற்றும், எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Bye.